ஜவஹர் காலேஜில் மட்டுமே கிட்டத்தட்ட 3.5 மாத காலமாக இரவு 2 மணி வரை 3 மணி வரையெல்லாம் பணியில் இருந்துட்டோம். இதுவரை 5394 நோயாளிகளை குணப்படுத்தியிருக்கிறோம். தொடர்ந்து தூக்கம் இல்லாமல் பணி செய்வது என்பது நம்ம ஆரோக்கியத்துக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இல்லைன்னு தோணுச்சு. ஸோ அதனால் இப்போ நான் வந்து அதை நம்ம கார்ப்பரேஷன் கமிஷனர் அவர்கள்ட்ட சொல்லிவிட்டு, சார் இந்த மாதிரி நான் தனியாக தொடங்கலான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் நீங்களே பாருங்கள், அடுத்த அரசு மருத்துவர்கள் யாராவது நியமிப்போம், அது வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நான் தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து இன்றைக்கி நம்ம இங்கே உழைப்பாளி மருத்துவமனையே நம்ம தொடங்கியிருக்கிறோம். இது வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் பிரவேசம் உறுதின்னு சொன்ன பிறகு, நம்ம ஏற்கனவே நம்ம 10 ரூபாய் உழைப்பாளி உணவகம் ஏற்கனவே நம்ம நடத்திட்டுருக்குறோம். அந்த அடிப்படையில் இது 10 ரூபாய் சிகிச்சை கட்டணம் ஏழைகளுக்கு, அதற்கான இந்த உழைப்பாளி மருத்துவமனையை நம்ம இப்போ தொடங்கியிருக்கிறோம். இங்கே வந்து எல்லா நோய்களுக்குமான சிகிச்சை வழங்கப்படும். கொரோனா நோய்க்கான சிகிச்சைக்கான அனுமதி இன்னும் நான் அரசுகிட்ட கோரவில்லை. அரசுகிட்ட அனுமதி வாங்கிட்டு அதுவும் தொடங்கப்படும். 10 ரூபாய்க்கு சிகிச்சை தரையுன்னு சொல்லியிருக்கீங்க, சாத்தியமா சார்? 10 ரூபாய்க்கு சிகிச்சை தருவதற்கான காரணம் என்ன சார்? இல்லை, ஒவ்வொரு முறையும் இந்த கேள்வி வருது. 8 ஆண்டுகளாக சென்னை மாநகராட்சி ரிப்பன் பில்டிங் வளாகத்தில் நம்ம 15 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டோம். அதை தொடங்குற அன்னைக்கும் பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. ஆனால் 8 ஆண்டுகள் தொடர்ந்து நான் பண்ணிட்டேன். அதற்கு பிறகு அங்கேருந்து மாறி இங்கே 10 ரூபாய்க்கு இப்போ கிட்டத்தட்ட 6-7 மாதமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது 10 ரூபாய் உணவு. அதே போல் 10 ரூபாய் மருத்துவமனையும் தொடர்ந்து வெற்றிகரமாக நடக்கும், இது உறுதி. சார், இந்த மருத்துவமனைய ஸ்பெஷாலிட்டி என்ன சார்? என்ன மாதிரியான சிகிச்சைகள் இங்கே கொடுக்கப்படுது? சித்த மருத்துவம் மட்டும் தான் கொடுக்கப்படுறீங்களா, இல்லை அலோபதி மருத்துவமும் இங்கே கொடுக்குறாங்களா? அதை பற்றி கொஞ்சம். இல்லை, அதுதான் இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சை மையம். மக்களுக்கு ஆங்கில மருத்துவமும் சித்த மருத்துவமும் இணைந்து கிடைத்தால் மக்கள் கொடுத்து வைத்தவர்கள், இதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா அதில் நல்ல விஷயங்களெல்லாம் மக்களுக்கு கொடுக்கணும், இதில் நல்ல விஷயங்களையெல்லாம் எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும். வாழ்நாள் முழுவதும் பல நோய்களுக்கு மருத்துவம் மருந்து சாப்பிட்டே வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அதற்கு ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் பல நோய்களுக்கு நம்ம ஒரு முயற்சி. ஏனென்றால் நம்ம தமிழ்நாட்டுடைய இந்த சித்த மருத்துவத்தில் பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆங்கில மருத்துவத்தில் ஆபத்துக்கான சிகிச்சை நிறைய, அற்புதமான சிகிச்சைகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஆங்கில மருத்துவத்தில் எல்லா நல்ல விஷயங்களையும், சித்த மருத்துவம் எல்லா நல்ல விஷயங்களையும் மக்களுக்கு ஒருங்கிணைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட நாட்களில் அவர்கள் குணமாவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சர்க்கரை நோய் பார்த்திங்கன்னா 170 பேருக்கு நம்ம ஒரு வருஷத்தில் குணப்படுத்த முடியும், ரெண்டையும் ஒருங்கிணைந்து செஞ்சோம் அப்படின்னா. இது சாத்தியம்தான். ஒரு 170 பேருக்கு வாழ்நாள் முழுவதும் மருந்து எடுக்க தேவையில்லை, ஒரு 6 மாதமோ 1 வருடமோ எடுத்தால் போதும், மீளக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை நீங்கள் போக போக பார்க்கலாம், ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்லீரல் பாதிப்பாக இருக்கட்டும், ஒரு சிறுநீரக பாதிப்பாக இருக்கட்டும், ஒரு தோல் நோயாக இருக்கட்டும், ஆஸ்துமா நோயாக இருக்கட்டும், எந்த நோய்க்குமே ஒரு நோயாளி வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆங்கில மருத்துவோடு சித்த மருத்துவத்தை சேர்த்து எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்ட நாளில் மீண்டு வர முடியுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஓகே சார், கிட்டத்தட்ட 5000 பேரை குணப்படுத்தியிருக்கீங்க. அரசாங்கத்திலிருந்து ஒரு அங்கீகாரம் எதுவும் கொடுத்துருக்காங்களா? அதை பற்றி அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, அதாவதுங்க, நான் ஒரு தனியார் மருத்துவர், என்னை நம்பி ஒரு 465 படுக்கைகள் கொண்ட ஒரு கல்லூரியை கொடுத்துருக்குறாங்கன்னா அதுதாங்க மிகப்பெரிய அங்கீகாரம். இதுக்கு மேலே என்ன அங்கீகாரம் வேணும்? அரசு முழு ஒத்துழைப்பு எனக்கு கொடுக்குறாங்க, நல்ல நட்போடு தான் போயிட்டுருக்குறோம். நானாக தான் வந்து சரி, நைட்டு 2-3 மணி வரைக்கும் நம்ம பணியாற்றிட்டுருக்குறோம், இன்னும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம், நம்ம கொஞ்சம் தனியாக பண்ணலாங்கிற அடிப்படையில் நானாக கோரிக்கை வச்சு தான் வெளியில் வரேன் நான்.
ஓகே சார். இப்போ கொரோனாவுடைய பாதிப்புகள் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, மக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், மக்களுடைய வீட்டிலேயே குணப்படுத்துகிற சின்ன காய்ச்சல் வந்தால் கூட மெடிக்கல் ஷாப்பில் போனால் மாத்திரை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த சின்ன காய்ச்சலை கூட குணப்படுத்துவதற்கான மக்களுக்கு ஒரு அறிகுறியாக, அதாவது வயதானவர்கள், உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் தயவுசெய்து பிப்ரவரி மாதம் வரை வெளியில் வராதீர்கள். உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. வயதானவர்களும் உடல் பருமன் கொண்டவர்களையும் குடும்பத்தார் தயவுசெய்து ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்கள் அவர்கள்தான் அதிகம். ஆகவே இது ஒன்று. இரண்டாவது, தயவுசெய்து மாஸ்க் அணிவதை, அதாவது முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக நடைமுறைப்படுத்துங்கள். முகக்கவசம் அணியாமல் தயவுசெய்து வெளியில் எங்குமே போகாதீர்கள். எப்பொழுது கொரோனா பாதிப்பு உண்டாகும் என்று யாருக்குமே தெரியாது. எந்த இடத்தில் கொரோனா இருக்கும் என்றும் நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் நம்ம வந்து இந்த இரண்டு விஷயங்களை மக்கள் வந்து எச்சரிக்கையாக கையாள வேண்டும். மூன்றாவதாக, பிரச்சனை காய்ச்சலோ சளி இருமலோ வந்தவுடன் மருத்துவரை அணுகி அதற்கான பரிசோதனைகளை மேற்கொண்டு உடனடியாக சிகிச்சையை தொடங்கினீர்களேயானால் நீங்கள் ஆபத்திற்கே போக மாட்டீர்கள். காலதாமதப்படுத்துவது, மருந்து கடைகளில் மருந்து வாங்கி சாப்பிட்டு நாட்களை வீணடிப்பது, இது போன்ற செயல்களினால்தான் தீவிர நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள். ஆகவே இந்த இரண்டு மூன்று விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் கொரோனாவை கண்டு அஞ்ச தேவையில்லை. நன்றி சார், வாழ்த்துக்கள் சார், நன்றி சார்.